நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெரு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் நமது நிகழ்ச்சியில் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டு அது மூலமாக முன்னேற்றம் அடைஞ்சதுன்னு கூப்பிட்டு எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறதும் வாட்ஸ்அப்பில் கொடுக்கும்போது இன்னும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை வருதுங்க அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான நன்றிகளை சொல்லிக்கிறேன் மாதிரி எப்பயும் தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கேட்கலாம் இந்த இது சம்மந்தமான டவுட்ஸ் கேட்கணுன்னா கேட்கலாம் இந்த சுய ஜாதகத்தை பற்றி கேட்க வேண்டாம் ஏன்னா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ஜாதக ரீதியாக நாங்கள் பண்ணுறோம் அதனால் அது சம்பந்தமான இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்துலாம் கேட்க வேண்டாம் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ பொதுவான கேள்வி எது கேட்டாலும் அதுக்குள்ள ஆன்சர்ஸ் நம்ம எப்போ நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் பஞ்சாங்கங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடு தேடி உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் தொடர்ந்து அந்த தாந்திரிக ரீதியான மந்திர பிரயோகங்கள் இப்போ பல பேருக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளையும் செஞ்சிக்கும்போது போது நூறு சதவீத பலன்கள் கிடைக்கும் இப்போ நான் வெறும் தாந்திரிக பரி பரிகாரங்கள் மட்டுமே நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வழிபாடு பரிகாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பது சதவீதம் தான் பலன் இருக்குங்கிறது தான் உண்மை சரிங்களா ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது தசா புத்தி அந்தரம் இந்த விஷயங்களை பா பார்த்துட்டு அதோடு சேர்த்து இதையும் பண்ணும்போது நூறு சதவீத பலன்கள் உறுதியாக கிடைக்கும் அப்போ அந்த வரிசையில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுயஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம் சில பேருக்கு உடல் ரீதியான நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி மனநோய் இருக்கலாம் சில பேருக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்போ இந்த நோய்கள் வந்து தான் ஒரு இது கிடைக்குங்க ஏன்னா மைண்டு வந்து ஒட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் இல் அச்சீவ்னு சொல்லுவாங்க எது நம்ம நினைக்கிறோமோ அது ஆகுங்க ஆனால் அந்த உடம்பு வந்து போயிடுச்சு வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு உடம்புல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மித்த சிந்தனைகளே வராதுங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தருக்கு இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இப்போ அதுக்குள்ள மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த மந்திரங்கள் பண்ணும்பொழுது எப்பயுமே தரையில் உட்காரக்கூடாது வெறும் தரையில் கீழே தர்பப்பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் பட்டோ இல்லைன்னா சிகப்பு கலர் பட்டோ இல்லை பச்சை கலர் பட்டோ ரியல் பட்டா வாங்கிறதுக்கு வசதி இருக்கிறவங்க ரியல் பட்டு வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பச்சை கலர் துணியோ மஞ்சள் கலர் துணியோ சகப்புகள்ரு துணியும் போட்டுட்டு உட்காந்துக்கலாம் இதில் நீங்கள் எந்த திசை வேணால் பார்த்து உட்காந்துக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு புதுசாக ருத்ராட்ச மாலையை வாங்கி அதை வந்து முதல் நாளே வந்து ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா போட்டு இதில் தா பாலில் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு உடனே அதை தயிரில் போட்டுவிட்டு மறுநாள் திருப்பியும் வந்து அதை எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் இது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது அந்த ருத்ராட்ச மாலைக்கு கிளென்சிங் மெத்தட் இது இதை இதோடு சேர்த்து அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி பஞ்சமி தீதிகளில் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து விளக்குன்னு பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ஏற்றிக்கலாம் முடியாதவங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிக்கலாம் படையல்னு பார்த்திங்கன்னா அவல் பொறி கடலை இந்த மாதிரி விஷயங்கள் அது வைக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுக்கலாம் இதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடை செய்யணும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது டெய்லி செய்யணும் இந்த டெய்லி செய்யும் பொழுது உங்கள் தலையை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு ஒரு ரூபாய் காசு முதல் காசு குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்கணும் இப்போ இதோட மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஆகி ஆகி ஆம் பரம தீரு தீரு நமக ஓம் ஆகி ஆகி ஆம் பரம தீரு தீரு நமக அப்படின்னா இது என்ன பண்ணணுன்னா சகல மன நோய்கள் ப சகலவிதமான நோய்களையும் இந்த மந்திரம் குணமாக்கிறதுக்கான வழியை கொடுக்கும் மந்திரம் அணி ஔஷதம் என்பதே உண்மை சில பேர் மந்திரம் சொன்னால் மாங்காய் காக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் குழம்பிக்காதீங்க இந்த மந்திர இயந்திர தாந்திரிகிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்ங்க அப்போ இதையும் நீங்கள் செஞ்சு சேர்ந்து செஞ்சிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் வகுப்பான திருச்சியில வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி லாஸ்ட்லேயும் இல்லைன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் திருச்சியில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பயிற்சி வகுப்புன்றது நம்ம பெய்டு கிளாஸ் தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஜாதகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் பல பயனுள்ளதாக இருக்கும் முன்னாடியே வேணுங்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபோனில் சொல்லிடுவோம் அதுக்கு கட்டணங்கள் உண்டு அது காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க அதில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அந்த டயத்தில் இருக்கும் அதில் சில ஈவெண்ட்ஸ் மாதிரியும் நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு போர் அடிக்காது அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விருப்பமாக இருக்கிறவங்களும் நீங்கள காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே இப்போ அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியான உடனே நம்ம மறந்துடக்கூடாது யாரை மறந்துடக்கூடாதுன்னா குல தெய்வத்தை மறந்துடக்கூடாது அதே மாதிரி நம்ம வழிபாடுகள் செய்த இஷ்ட தெய்வங்களை மறந்துடக்கூடாது ஏன்னா சில பேருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிற வரைக்கும் உருகி தருகி சுவாமியை கும்பிட்டு சுவாமி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பாங்க ஆனால் கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமியை மறந்துடுவாங்க நான் என்னால் முன்னேறினேன் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஸோ அந்த தெய்வத்துக்கு போய் நன்றி சொல்கிற மாதிரி உங்கள் குல தெய்வத்துக்கு போய் அதுக்குள்ள அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி அந்த இஷ்ட இஷ்டதேவதாவுக்கு மனசார நன்றிகள் சொல்கிறதும் சுவாமி வந்து நம்மகிட்ட வந்து காசு பணம்லாம் கேட்குறது இல்லைங்க சில பேர் வந்து ஒரு தவறான விஷயங்கள் நீங்கள் காசை போடுங்க இது இந்த காசு வச்சு கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னாங்க இது தாந்திரிக பிரயோகத்தில் என்னென்ன கணக்குனாங்க அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு ரூபா காசுனாலும் வைங்க இதெல்லாம் வைங்கன்னா அது வந்து ஒரு சாஸ்திரத்துக்காக சொல்கிறதே ஒழிஞ்சு ஆனால் சாமி சில பேர் நம்ம கேட்குற மாதிரி எனக்கு வந்து முடி கொடுக்குறேன் அது பண்ணுறேன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறத விட வேண்டுதல் வேண்டாமல் இளான சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பு இல்லை அப்போது டெய்லியே அதை மனசார நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா மாபெரும் வெற்றிகள் கிடைக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்டுக்கிறது இல்லை ஸோ இந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் தெய்வங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றது மாபெரும் வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குங்கிறதுல திண்ணமான கருத்து உண்டு அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்